தொழில் முனையம் ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். 30 நாள் 30 உணவு தொழிலோட 3வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ரைஸ் ஷாப்பை வந்துட்டு தொடங்கிறதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான மூலதனம், லாபம் வரும் வழிமுறைகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே வந்துட்டு லாபம் வரும் வழிமுறையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு லாபம் வரும் வழிமுறையும், அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேவையான டெக்னாலஜியும், அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், இந்த மாதிரி தலைகளை பார்க்க போகிறோம். இந்த கடையை வந்துட்டு தொடங்குறதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு முக்காவாச்சி வந்துட்டு நம்ம நம்மளோட வீட்டிலே தான் வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து ரெடிமேடாக இருக்கிற சாப்பாடை வந்துட்டு தட்டில் போட்டு நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ மதிய நேரத்தில் மட்டும் தான் நம்ம இந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபர்தராக என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது கீரை சாதம் வந்துட்டு ஒரு யூனிட், தேங்காய் சாதம் ஒரு யூனிட், புளியோதரை சாதம் ஒரு யூனிட், தக்காளி சாதம் ஒரு யூனிட், கேரட் சாதம் ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் யூனிட்ன்ற அளவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு யூனிட்டை வச்சுக்கின்னு நம்மளால் வந்துட்டு 200 கிராம் அளவுள்ள 7 சாதத்தை வந்துட்டு எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதத்தில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுள்ள 6 சாதத்தை எடுக்க முடியும். கேரட் சாதம் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுள்ள 7 சாதத்தை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த யூனிட்ன்ற அளவில் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ ஒரு யூனிட் வந்துட்டு நமக்கு உற்பத்தி பண்றதுக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா 69 ரூபாய் செலவாகுது. தேங்காய் சாதம் 48 ரூபாய் ஆகுது, புளியோதரை 47 ரூபாய் ஆகுது, தக்காளி சாதம் 41 ரூபாயும், கேரட் சாதம் 50 ரூபாயும் ஆகுது. ஸோ இது வந்துட்டு எல்பிஜி காஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் தயாரிக்கிறதுக்கான எல்பிஜி எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு அக்யூரேட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அனுபவத்தின் அடிப்படையில். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், லேபர் வந்துட்டு 200 ரூபாயும், ரெண்ட் வந்துட்டு 100 ரூபாயும், டிரான்ஸ்போர்ட் 50 ரூபாயும், ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு 30 ரூபாயும் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த அளவு வந்துட்டு நம்ம பே பண்ணியே தான் ஆகணும். அதாவது விற்பனை எந்த அளவு நடந்தாலும் இந்த 380 ரூபாய் வந்துட்டு நம்ம பே பண்ணியே தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்துட்டு அளவு கூட கூட மாறுபடும் செலவுகள் இது. ஸோ ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 159 ரூபாய் ஆகுது அப்படின்னா, 7 சாதத்துக்கு வந்துட்டு 7 சாதத்தால் டிவைட் பண்ணாங்கன்னா 22 ரூபாய் ஒரு சாதத்து மேலே வருது. ஸோ ஒரு சாதத்தை வந்துட்டு நம்ம 20 ரூபாய் அப்படின்ற அளவில் நம்ம விற்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கினா, நமக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு யூனிட் நம்ம விற்றுங்கன்னா நமக்கு நஷ்டம் தான் ஏற்படுது. அதாவது ஒரு சாதத்து மேலே வந்து 2 ரூபாய் நமக்கு நஷ்டம் ஏற்படுது. அதே மாதிரி தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 16 பைசா நஷ்டம் ஏற்படுது, புளியோதரை சாதம் 1 ரூபாய் நஷ்டம் ஏற்படுது, தக்காளி சாதத்தில் அந்த நஷ்டம் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சாதத்துக்கும் ஏற்படுற நஷ்டத்தை பார்க்குறீங்க. இது வந்துட்டு 7 சாதத்துக்கான நஷ்டத்தோடு நம்ம கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கீரை சாதத்தில் 19 ரூபாவும் மற்ற சாதத்தில் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது அப்படின்றத நான் இங்கே பார்த்துருக்குறீங்க. ஸோ ஒட்டுமொத்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா 33 ரூபா வந்துட்டு நஷ்டமாகுது. அதாவது ஒரு யூனிட் தான் உங்களால் விற்க முடியுது, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு யூனிட் விற்க முடியுது. அதாவது 32 சாதம் நம்மளால் எவ்வளோ தான் விற்க முடியுது அப்படின்னா, நிச்சயமாக அந்த செலவுகளை மட்டும் தான் உங்களை லாபமும் லாபத்துக்கு வரவே இல்லை. ஸோ இப்போ பிரேக் ஈவனை கண்டுபிடிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு கீரை சாதத்தில் ஒரு 2 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக் ஈவன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 29 ரூபாய் லாபத்தில் நிற்குது. ஸோ இப்போ அதிகபட்ச லாபத்தை நம்ம, அதாவது குறைஞ்சபட்ச லாபத்திலிருந்து அதிகபட்ச லாபத்தை நோக்கி நம்ம போகலாம். உதாரணத்துக்கு கீரை சாதம் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் போட்டிருக்கேன், கோகனட் சாதம் 2 யூனிட், எல்லாமே 2 யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 312 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக நிற்குது. அதாவது 64 சாதம் நம்மளால் விற்க முடியும் அப்படின்ற பட்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சாதம், அதாவது 3 யூனிட் நம்மளால் விற்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 சாதத்துக்கு 658 ரூபாய் நமக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ இதையே வந்துட்டு ஒரு 10 யூனிட்டாக நம்ம விற்கிறோம், 10 யூனிட்டாக நம்ம விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3082 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக நிற்குது. அதாவது 360 சாதத்துக்கு. ஸோ அதிகபட்ச இதை வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு 15 யூனிட் வந்துட்டு நம்மளால் விற்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லேபர் வந்துட்டு நம்ம அளவு அதிகரிக்கும் போது லேபர் மாறுபடும். ஸோ லேபர் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் ரெண்டு பேரை நமக்கு வேலைக்கு எடுத்துன்னு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கினா கூட 4513 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாகவே நிற்கும். ஸோ இதுதான் அதிகபட்சம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்மளால் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்துட்டு
வந்துட்டு லாபமா எடுக்க முடியும். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ லாபம் வந்துட்டு மூணு விதத்தில் வந்துட்டு தீர்மானிக்கப்படலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விற்பனை வழியை வந்துட்டு நம்ம ஏற்றுறது இறக்குறது மூலமாக லாபத்தோட அளவுகள் மாறுபடும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டோட அளவு, உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 7 சாதனம் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது 6 சாதமாக மாறிடுச்சுன்னா அது கூட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இதே அதிகபட்ச அளவில் நம்ம வந்துட்டு அந்த இதை வச்சு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் கிடைக்கிற சாதம்லாம் பார்த்தீங்கன்னா 5-5 தான் கிடைக்குது. அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா சாதம் கொடுத்து அந்த அளவு குறைஞ்சாலும் சரி, இல்லை கிடைக்கிற அவுட்புட்டே குறைஞ்சிருந்தாலும் சரி, 4500 ரூபாய் லாபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2413 ரூபாய் தான் கிடைக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து விற்பனை விலையில் மாறுதலை ஏற்படுத்தி பார்க்கலாம். இப்போ 20 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, 480 சாதம் விற்கணும், கிட்டத்தட்ட 20 ரூபான்ற ரேட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஒரு சாதத்தை வந்துட்டு 15 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா 2113 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாக கிடைக்கும். இப்போ 10 ரூபான்னு கொடுக்கலாமா? கொடுத்தோம் பார்க்கலாம், 10 ரூபான்னு கொடுத்து பார்க்கலாம். 10 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா நஷ்டமாக வருது, நம்மளால் லாபம் அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ 15 ரூபான்னு நம்ம கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபாய் கிட்ட வந்து லாபம் பண்ணிக்குது. இது வந்துட்டு அந்தந்த இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான் மாறுபடும். இப்போ நல்ல ஒரு ஆஃபீஸ்கள் இருக்கிற ஏரியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக 20 ரூபான்னு கொடுத்துட்டும் வாங்கிட்டு போவாங்க. 25 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு கூட சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ 25 ரூபாய் அப்படின்னு இப்போ விலையை ஏற்றணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6913 ரூபாய் வந்துட்டு நமக்கு லாபமாகவே நிற்கும், எல்லா செலவுகளும் போயிட்டு. ஸோ ஒரு மீடியமான ஏரியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா 4513 ரூபாய் லாபமாக நிற்கும். தொழிலாளிகள் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து விற்பனை பண்ணீங்கன்னா 15 ரூபாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2113 ரூபாய் வந்துட்டு லாபமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதிகபட்ச இதை வச்சு நான் கொடுத்துருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 5-5 யூனிட் தான் விற்க முடியுது, அதாவது 160 சாதம் தான் விற்க முடியுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 15 சாதம் 15 ரூபாய் அப்படின்னு சாதம் கொடுத்தீங்கன்னா ஒரே 251 ரூபாய் வந்து தான், அதாவது இந்த 15 சாதம் விற்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு எம்ப்ளாயி ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாய் அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வந்துட்டு லாபமாக நிற்குது, 550 ரூபாய் லாபமாக நிற்குது 15 ரூபான்னு கூட சொல்லும். ஸோ ஒரு மீடியமான இடம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணுங்கன்னா 1351 ரூபாய் வந்துட்டு லாபமாக நிற்குது. இதையே வந்துட்டு கொஞ்சம் ஹையர் ஏரியாவில், அதாவது ஆஃபீஸுங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு 25 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2151 ரூபாய் வந்துட்டு லாபமாக நிற்குது. ஸோ இந்த விற்பனை விலை, நமக்கு கிடைக்கிற அவுட்புட், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட லாபத்தோட அளவில் வந்துட்டு தீர்மானிக்குது. ஸோ இதில் வந்துட்டு கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை வந்துட்டு இந்த வெரைட்டி ஷாப் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறதில்ல, எல்லாமே சூடாக இருக்கும். அது கூட வந்துட்டு ஏதாவது ஒரு சட்னி வகைகளை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த சட்னி வகைகளுக்கு ஆகிற செலவுகளை வந்து நான் இதில் சேர்க்கலை. ஸோ கொஞ்சமாக அது வந்துட்டு லாபத்திலிருந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ எடுக்கிறதா இருந்தால் கூட ஒரு நல்ல லாபத்தை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதில் சாதம் மீந்து போச்சுன்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்கலாம் நம்ம சாப்பிட்டுங்கன்னா கூட நம்மளோட நஷ்டத்தை வந்துட்டு தவிர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இது, அற்புதமான பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த அளவுகள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த 69 ரூபாய், 48 ரூபாய், 47 ரூபாய், 41 ரூபாய், 50 ரூபாய் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதை தயாரிக்கிறதுக்கான செலவு, அதை எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு அடுத்த டெக்னாலஜின்ற இதில் பார்க்க போகிறோம். டெக்னாலஜி பற்றி நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம யாருமே கொடுக்காத டேஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு விற்பனையை வந்துட்டு அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு சேல்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, விலை, அவுட்புட்டு, அதே மாதிரி நம்ம கொடுக்குற டெக்னாலஜி, இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் பார்க்க போறோம். இப்போ அந்த கொடுத்துருந்த 69 ரூபாய் ரேட்டுன்றதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதாவது 7 சாதம் தயாரிக்கிறதுக்கான ரேட்டை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூனிட், அதாவது 7 சாதம் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வெங்காயத்தை சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் சேர்க்கணும், பூண்டு 30 கிராம் சேர்க்கணும், வீட்டு மிளகாத்தூள் 5 கிராமும், எண்ணெய் வந்துட்டு ஒரு 30 ml, கடுகு வந்துட்டு 1 கிராமும், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதை வந்துட்டு எவ்வளோ சேர்க்கணும், எவ்வளோ கிராமில், எல்லாமே கிராமில் தான் கொடுத்துருக்கேன். எண்ணெய் மட்டும் 30 ml அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1000, அதாவது 1 கிலோ சாதம் அப்படின்ற வெங்காயம் 1 கிலோவுக்கான அதாவது வெங்காயம் வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 60 ரூபாயும், பூண்டு வந்துட்டு 180 ரூபாயும், வீட்டு மிளகாத்தூள் 250 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த 50 கிராம் வெங்காயத்துக்கு 1 கிலோ 60 ரூபாய் அப்படின்னு எடுக்க சொல்லும். 50 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் ஆகுது, பூண்டு வந்துட்டு 5 ரூபாய் 40 பைசா ஆகுது, வீட்டு மிளகாத்தூள் 1 ரூபாய் 25 பைசா அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ இப்போ ஏதாவது ஒன்றுல நம்ம மாறுபடு, இப்போ நீங்கள் டெக்னாலஜி உங்கள் ஓன் ரைஸை வந்துட்டு குக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும்போது கீரை சாதத்தில் வந்துட்டு 50 கிராம்ன்றதுக்கு பதிலாக ஒரு வந்துட்டு 60 கிராம் அப்படின்ற மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதோட விலை வந்துட்டு மாறுபடு
மாறுபடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபான்னு இருந்தது 3 ரூபா 60 காசு அப்படின்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு நீங்கள் அளவை மாற்றும் போது, உதாரணத்துக்கு பூண்டு வந்து 40 கிராம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்கன்னா 5 ரூபா 40 பைசான்றது இருந்தது வந்துட்டு 7 ரூபா 20 பைசா அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு திறமையாக நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு எந்த மாதிரி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு விலை என்ன குறைவாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணி திறமையாக டேஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு விற்று அதை அதிக அளவில் லாபம் பார்ப்பாங்க. ஸோ ஒரே அளவாக தான் வச்சுக்கணும் அப்படின்றதில்ல, ஏதாவது ஒன்றத்தோட விலை அதிகமாகச்சுன்னா நம்ம அதோட அளவை குறைச்சி இன்னொருத்தோட அளவை அதிகரித்து நம்ம டேஸ்ட்டை வந்துட்டு வேறு மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட லாபத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்க முடியும், அதாவது தக்க வச்சுக்க முடியும்னு கூட சொல்லலாம். ஸோ கீரை சாதம் தயாரிக்கிறதுக்கான அளவு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தோட அளவு மாறுபடுது. வெங்காயம் வந்துட்டு 50 ரூபான்னு அதாவது 60 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள் ஊரில் வந்துட்டு 80 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது கூட வந்துட்டு விலையில் வந்து மாறுபாடை ஏற்படுத்தும். அதே 50 கிராம் வெங்காயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் 80 ரூபான்னு விலை ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாவை மாறிடும். ஸோ 4 ரூபான்னு கொடுக்க வேண்டியதாக வரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பூண்டோட விலை வந்துட்டு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது தான். இப்போ 180 ரூபான்னு இருக்கிறது 120 ரூபா அப்படின்னு குறைஞ்சிச்சுன்னா, இல்லை உங்கள் பக்கத்தில் வந்து 120 ரூபா அப்படின்னு தான் விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 30 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 60 பைசாவாக குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மூலப்பொருட்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை வச்சு கூட நம்ம லாபத்தோட அளவை வந்துட்டு கூட்டி குறைச்சி இது பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரை சாதத்துக்கான டெக்னாலஜி இங்கே கொடுத்துருக்கேன். தேங்காய் சாதத்துக்கான டெக்னாலஜி இது, அதே மாதிரி புளி சாதத்துக்கான டெக்னாலஜி இது, தக்காளி சாதத்துக்கான டெக்னாலஜி இது, கேரட் சாதத்துக்கான டெக்னாலஜி இது. ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கலாம். ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்லேருந்து எடுத்து இந்த கீரை சாதம் எப்படி பண்ணுறது, இந்த தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த யூடியூப் சேனலோட வீடியோவும் அந்த இதில் வந்துட்டு லிங்கில் வந்துட்டு வீடியோவாக ப்ளே ஆகும், நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடியாவுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க டெக்னாலஜி, இதுதான் டெக்னாலஜி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமான்கள் தேவை அப்படின்றத தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சொந்தமாக நிரந்தரமாக ஒரு பர்மனண்டான ஒரு கடையில் வந்துட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா முன்பணம் 3 லட்சரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும், வாடகை 3000 ரூபா கொடுக்க வேண்டியதாக வரும். இது ரெண்டும் வந்துட்டு நிரந்தரமாக கடையை வைக்கிறதுக்காக. ரோட் சைடில் ஓரமாக எங்கேயாவது இந்த கடையை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாடகை வந்துட்டு ஒரு 30 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்க வேண்டியதாக வரும். அதே மாதிரி வேறு கடையோட முன்பக்கம் ஏதாவது நடத்துகிறீங்க, அதாவது ஓப்பன் பிளேஸாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு கியாஸ்க் வச்சுன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்கனவே கடை நடத்தினவங்களுக்கு ஒரு 30000 ரூபா அட்வான்ஸோ ஒரு 1500 ரூபா வாடகையும் கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ நிரந்தர மூலதனம் 1, இது நிரந்தர மூலதனம் 2. இதில் வந்துட்டு என்னென்ன பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு துறையமான இதில் கொடுத்துருங்க. நீங்கள் வேறு கடையை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறது மூலமாக கூட வந்துட்டு இந்த என்னென்ன பாத்திரம் தேவை, இல்லை உங்கள் அனுபவத்தின் மூலமாகவே கூட என்னென்ன பாத்திரம் தேவை அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேலு, ஸ்டாண்டர்ட் வெயிங் ஸ்கேலு, இது பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் எடை போடுறதுக்கும் இது வந்துட்டு கிலோ கணக்கில் வெய் போடுறதுக்கும் வந்துட்டு பயன்படும். ஸோ அதே மாதிரி கரண்டி, மூங்கில் கூட சாதம் வடிக்கிறதுக்காக, அதே மாதிரி சாதம் வடிக்க பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ், பிளேட்டு, பிளாஸ்டிக் சேருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 19200-200 ரூபா வந்துட்டு செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஃபர்தராக எதனா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேலை பற்றி நான் சொல்லணும், அந்த அளவுகளை பற்றி நான் சொல்லணும், டெக்னாலஜியை பற்றி கொடுக்க சொல்லும், கிராம் கணக்கில் கொடுத்துருப்பேன். ஏன் கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மாஸ்டர் வந்துட்டு மாறும்போது கூட வந்துட்டு டேஸ்ட் மாறாமல் ஒரே அளவில் நம்ம சாதம் வந்துட்டு ஒரே மாதிரி டேஸ்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராம் கணக்கில் அளவு எடுத்து நீங்கள் போடும்போது தான் வந்துட்டு டேஸ்ட்டை வந்துட்டு ஒரே மாதிரி வரதுக்கான ஒரு இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர மூலதனம் மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பணம் 3 லட்சரூபாவும், கியாஸ் ஒரு 10000 ரூபாவும், சாமான்கள் ஒரு 19200 ரூபாவும் சேர்த்து மொத்தமாக இவ்வளோ தேவைப்படுது. அது ரோட் சைட் ஷாப்பாக இருக்கும்போது கியாஸுக்கு வந்துட்டு சில இடத்துல வாடகை கூட கிடைக்குது. ஸோ அந்த வாடகைக்கு எடுத்துக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பிஸ்னஸை வந்துட்டு ஒரே 19200 ரூபாவில் தொடங்கிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சப்போஸ் நீங்கள் கியாஸுக்கு வந்துட்டு வாங்கி தான் செய்கிறீங்க, புதுசாக ஒரு வண்டி தயார் பண்ணி அதில் உங்கள் கடையை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 44200 ரூபா தேவைப்படுது. ஸோ வேறு கடையின் முன்பக்கம் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கதான் இருந்தீங்கன்னா இந்த செலவுகள் ஆகும் 74200 ரூபா. ஸோ அவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 2 நபர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.